அன்பு நண்பர்களுக்கும் சாணக்கிய நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முதலிலே திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் சாணக்கியாவில் குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை செலுத்துவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த வருடம் நடக்கக்கூடிய சாணக்கிய டிவியின் 2வது ஆண்டு விழாவிலே ஒரு இளம் அரசியல்வாதிக்கான விருது இந்த வருஷம் எனக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள். இது மிகப்பெரிய அங்கீகாரமாக கௌரவமாக நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நான் அரசியல் வந்திருப்பது ஒரு மாற்றத்திற்கான அரசியல். தமிழகத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். மக்கள் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதிலே ஒரு சிறிய அணிலாக, ஒரு சிறிய முயற்சியாக என்னுடைய அரசியல் பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இதிலே இந்த 6-7 மாத காலமாக என்னுடைய அரசியலை சாணக்கிய நேயர்களும் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் நான் போகின்ற பாதை சரி என்று நினைத்திருப்பார்கள் போல அதற்காகத்தான் என்னை அழைத்து இந்த விருதை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். மற்றும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழகம் மிக அற்புதமான ஒரு பூமி, ஒரு ஆன்மீக பூமி, எழுச்சி மிக்க ஒரு பூமி. இதில் நல்ல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், நிறைய அரசியல்வாதிகள் வர வேண்டும். புதிய அரசியல்வாதிகள் வருகின்றார்கள் என்றால் அரசியலை முற்றிலும் ஒரு வேறு கோணத்தில் பார்க்க வேண்டும். மக்களுக்கு சேவர்களாக, மக்களுக்கு நல்ல பயன் தரும் திட்டங்களை கொண்டு வருபவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் மூலமாக ஆதாயத்தை தேடுபவர்கள் இல்லாமல் அரசியல் மூலமாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை கொண்ட நண்பர்கள் அரசியலுக்கு நிறைய வர வேண்டும். நான் ஒரு சிறிய அணிலாக என்னுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்த சாணக்கிய குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. இன்று விழாவுக்கு என்னால் வர முடியவில்லை. காரணம், தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிக்குழு நாங்கள் டெல்லியில் இருக்கின்றோம். வருவதற்கு நாளை ஆகிவிடும். என்னுடைய மன்னிப்பை இந்த வீடியோவின் மூலமாக நான் கோருகின்றேன் சாணக்கிய குடும்பத்திற்கு. இவ்வளவு பெரிய கௌரவத்தை சாணக்கியா கொடுத்திருப்பது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன், பாக்கியமாக கருதுகின்றேன். நிச்சயமாக இதை வைத்துக்கொண்டு, இதை ஒரு நல்ல ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு என்னுடைய அரசியல் பாதையிலே நான் நினைக்கக்கூடிய அரசியலை, நான் நினைக்கக்கூடிய மாற்றத்தை 1000 மக்களுடன் சேர்ந்து கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பெரிய நம்பிக்கை விதையாக என்று முளைத்திருக்கிறது. மறுபடியும் எனக்கு கொடுக்கின்ற இந்த கௌரவமான விருதை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தந்தை தாய் அவர்களுக்கும் நான் அர்ப்பணிப்பு செய்கின்றேன். இந்த விருது பணத்தை, 1 லட்ச ரூபாய் காசோலையை எனக்கு பிடித்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆசை. அதை சாணக்கிய நிறுவனம் கூட ஏற்றுக்கொண்டுள்ளது. கருவை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று முதியோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லோகலாகி அம்மாள் அவர்களுக்கு இந்த காசோலையிலிருந்து வருகின்ற 50,000 ரூபாயை சாணக்கிய நிறுவனம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது பணிவான என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன். அது மட்டும் இல்லாமல், சையத் அலி ஃபாத்திமா என்கின்ற பெண்மணி எங்களுடைய கரூர் பகுதியிலே, அரவக்குறிச்சி பகுதியிலே பெண்களை சுய முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக ஆந்திரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அவர்களாக சொந்தமாக தொழில் தொடங்குவதற்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த காசோலையிலிருந்து 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சாணக்கிய நிறுவனத்திற்கு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இருவரும் கூட இன்று வந்திருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக என்னால் வர முடியவில்லை. இந்த 2 பெண்மணிகளும், குறிப்பாக பெண்மணிகளை நான் அடையாளப்படுத்தி அங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த இருவரும் கூட சமுதாயத்தில் ஓல்டு ஏஜ் ஹோம் மிக தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நல்ல பணம் போய் சேரட்டும். அதே போல் சையத் அலி ஃபாத்திமா அவர்களுக்கும் இந்த நல்ல பணம் போய் சேரட்டும். இதன் மூலமாக நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படட்டும். மறுபடியும் சாணக்கிய நிறுவனத்துக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வணக்கம்.